நம்ம கனெக்டிங் நேர்களாட்டுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன் மற்றும் விக்கியோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஜூன் 9 தேர்ஸ்டே அன்றைக்கி ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெளி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இவங்க கல்யாணத்தில் வச்சிருந்த ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சங்கடத்தை உருவாகி இருக்கு. அதில் முதல் விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபோட்டோஸை யாரும் லீக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா வந்திருந்த விஐபிஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஃபோனை ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவங்க இறக்கியிருந்ததோ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் பவுன்சர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் யார் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியலை. ஸோ ஒரு பிரபலமான டைரக்டர் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோனை வந்து இவங்க வாங்கி வச்சிட்டாங்களாமா. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து ஏங்க ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு டைரக்டருங்க, இவங்ககிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பவுன்சர்ஸ் இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட ஃபோனை உள்ளே கொடுத்துருந்தாங்களாமா. அண்ட் கொஞ்சம் சில பேத்துக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ளார செல்ஃபோன் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதில் ரஜினிகாந்த், ஷாருக் கான், சூர்யா, கார்த்தி அண்ட் சிவகுமார் இவங்களாம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ள செல்ஃபோனும் வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நயன்தாரோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வகையில் தான் நடத்தணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. அந்த வகையில் ஏகப்பட்ட பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் வச்சிருந்தாங்க. மோஸ்ட் விஐபிஸ் அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரும் நடிகர்கள் அப்படின்னு எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம ஈக்குவலாக எல்லாத்துக்குமே வச்சு அவங்களோட திருமணத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய சின்ன திரை நடிகர்கள் மற்றும் வளர்ந்து வரும் நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நயன்தாராக்கு நம்ம விஷயத்தை கன்வே பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அந்த ஒரு மண்டபத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் பவுன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களோட வேலையாக போட்டு காட்டியிருக்காங்க. வந்திருந்தவங்களும் நார்த் இந்தியன்ஸ் இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் இங்கிட்டு சூப்பர் ஸ்டார் கமலஹாசன், விஜய், அஜித் இவங்களாம் தான் வந்து பெரிய நடிகர்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ அவங்கள தாண்டி வளர்ந்து வரும் நடிகர்கள் நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியலை. அந்த ஒரு காரணத்தினால அவங்க அங்கே வந்துட்டு உள்ளே போகும்போது அவங்கள அனுமதிக்கவே இல்லையா. நிறைய பெரிய நடிகர்கள் வந்து ஒரு சில வளர்ந்து வரும் நடிகர்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் இன்னும் சில வளர்ந்து வரும் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி பண்ணவும் ரொம்பவே தர்ம சங்கடத்துக்கு ஆளாகி நாங்க வீட்டுக்கே போறோம் போங்கப்பா அப்படின்னு கிளம்பிட்டாங்களாமா. இது நயன்தாரா அவர்கள் வேணும்னு செஞ்சது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செயலை செஞ்சுருந்தாங்க. ஆனால் நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம சைடு உள்ள பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்பட்டுருச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் நயன்தாரா அவர்கள் காதுக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷன் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன திரை கலைஞர்கள் அண்ட் வளர்ந்து வரும் நடிகர்கள் அப்படின்னு எல்லாரையுமே மறுபடியும் கூப்பிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நயன் மற்றும் விக்கி ரெண்டு பேருமே இன்றைக்கி மதியானம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்பவே சூப்பராக பேசியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கல்யாணத்துக்கு உங்களோட விசேஷம் எல்லாம் பார்த்தோம், ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்களோட கரியரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நயனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு விக்கியை நீட்டி கை காட்டும் போது ரொம்பவே வெக்கத்தில் தலை குனிஞ்சிருந்தாங்க. அந்த ஒரு மொமெண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.